மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வேளாண் சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அதேபோல் விவசாயிகளை பாதித்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஊக்கமளிக்க இருக்கும் இந்த சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திமுகவின் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியினர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் பல்வேறு கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.